அனுசரணை பர்ன் மற்றும் சூரிச் மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலகி பெற்றுக் கொள்ள இம்போர்ட்டா ஸ்டேஷன் கரு. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தமிழின் 24 தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாடுகளுக்கு தப்பி சென்ற 24 இலங்கையர்களை கைது செய்ய சிவப்பு அறிவிப்பு. சமையல் எரிவாயு விலை அதிகரிப்பு கோரிக்கை. அமெரிக்க ஜனாதிபதிக்கும் ரஷ்ய ஜனாதிபதிக்கும் முதல் தடவையான சந்திப்பு. தொடர்பின விரிவான செய்திகள். அதிகமான மதுபான போத்தர்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஒருவர் யாழ்ப்பாண போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நாடு பூராகவும் அமல்படுத்தப்பட்டுள்ள பயணத்தடை சுமார் ஒரு மாதத்தின் பின்னர் இன்று அதிகாலை தளர்த்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நபரொருவர் கொள்வனவு செய்து எடுத்து செல்லும் அளவுக்கு அதிகமான மதுபான போத்தர்களை வைத்திருந்தார் என்ற குற்றச்சாட்டில் இன்றைய தினம் யாழ்ப்பாண போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் இளவாலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட 3 வீடுகளை உடைத்து திருட்டில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 5 கிராம் கெரோயின் உட்பட திருடப்பட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். சில்லாலியைச் சேர்ந்த 26 வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்று இளவாலை போலீசார் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ஆகியோருக்கு இடையில் இருதரப்பு பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக சர்வதேச ஊடக தகவல் தெரிவிக்கின்றன. அமெரிக்க ஜனாதிபதியாக ஜோ பைடன் தெரிவானதன் பின்னர் இவ்விருவருக்கும் இடையில் முதல் தடவையாக இந்த சந்திப்பு இடம்பெறுகிறது. பல்வேறு விடயங்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் கலந்துரையாடியுள்ளதாக சர்வதேச ஊடக தகவல் தெரிவிக்கின்றன. சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிக்கக்கூடாது என எரிவாயு விலை அதிகரிப்பு குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட அமைச்சரவை இணைக்குழு தீர்மானித்துள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலைகளை அதிகரிக்க அனுமதி வழங்குமாறு எரிவாயு நிறுவனங்களினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை குறித்து இன்று காலை இந்த குழு கூடி ஆராய்ந்துள்ளது. இதன்படி இந்த சந்தர்ப்பத்தில் சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிக்கப்படக்கூடாது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. லிட்ரோ மற்றும் லாப் ஆகிய நிறுவனங்களினால் எரிவாயு விலைகளை அதிகரிக்குமாறு பல்வேறு சந்தர்ப்பங்களில் நுகர்வோர் விவகார அதிகாரி சபையிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. 12.5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலையை 670 ரூபாவால் அதிகரிக்குமாறு ஒரு நிறுவனம் கோரியிருந்த நிலையில் மற்ற நிறுவனம் 575 ரூபாவால் எரிவாயு சிலிண்டரின் விலையை அதிகரிக்குமாறு கோரியிருந்தது. வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றுள்ள போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புபட்ட 24 பேரை கைது செய்வது தொடர்பில் சர்வதேச போலீஸ் ஊடாக சிவப்பு அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபருமான அஜித் ரோகனே இதனை தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புபட்ட 13 பேர் இதில் இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிட்டார். இவர்களுள் 2 பேர் தற்போது இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இன்று அதிகாலை பயணத்தடை தளர்த்தப்பட்ட நிலையில் ஜால் மாவட்டத்தில் இன்றைய தினம் பொதுமக்கள் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அதிகளவில் நடமாடி வருகின்றனர். இந்த நிலையில் தேவையற்ற வகையில் மக்களின் நடமாட்டங்களை கட்டுப்படுத்துவதற்காகவும் சுகாதார நடைமுறைகளை இறுக்கமாக கடைபிடிப்பதற்காகவும் போலீசாரும் ராணுவத்தினரும் தீவிரமான கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேபோல் வடக்கின் இதர மாவட்டங்களான கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா மாவட்டங்களிலும் மக்கள் பொது இடங்களிலும் சந்தைகளிலும் கடைத்தெருக்களிலும் மக்கள் கூட்டமாக அலைமோதி வருகின்றனர். வங்கிகள், மதுபான நிலையங்கள், சந்தைகள் என மக்கள் கூட்டம் கூட்டமாக அலைமோதுகின்றனர். இத்துடன் தமிழின் 24 தொலைக்காட்சியின் இரவு நிற பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. தொடர்ந்து தமிழின் 24 தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.